உங்கள் தின சேவல் இளையராஜா நல்ல மனசால உண்ணம் செய்யல கிழிச்சு தொங்க விட்ட முக்கியமான பிரபலம் அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தின சேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம FB பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மத்திய அரசு இசைஞானி இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுத்திருக்கிறது பல்வேறு சர்ச்சையை கிளப்பியிருக்கு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மற்றும் மூத்த இயக்குநர்களான பாரதி ராஜா பார்த்திபன் போன்றவங்க இளையராஜா மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தாலுமே கூட ஒரு சில சினிமா பிரபலங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சர்ச்சையை கிளப்பிட்டு வராங்க சமீபத்துல அம்பேத்கர் கூட பிரதமர் மோடியை இளையராஜா ஒப்பிட்டு கருத்து தெரிஞ்சப்பவே ரொம்பவே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானார் இளையராஜா அதே வேளையில அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதா இளையராஜா பேசணும் அப்படிங்கறது சர்வாதிகாரம் அவரோட கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு அது அவரோட கருத்து உரிமை ஆனா இசைஞானி அம்பேத்கர் கூட பிரதமர் மோடியை ஒப்பிட்டதே தப்பு அப்படிங்கிறது அவரோட கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு இசைஞானி இளையராஜா ரசிகர்கள் அவரோட கருத்துக்கு ஆதரவாகவும் இசை ஞானிக்கு எதிராக விமர்சனம் செஞ்சு வந்தவங்களுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரதமர் அம்பேத்கர் கூட ஒப்பிட்டு பேசுறதுக்கு காரணம் அவருக்கு சீக்கிரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிற விமர்சனம் அப்பவே எழுந்துச்சு இப்போ மூணு பிரிவுகள் கீழ் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதுல பெண்களுக்கான கோட்டாவில தடகள வீராங்கனை பி டி உஷா மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அது மட்டும் இல்லாம தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அதுல தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் இளையராஜாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அவருடைய இசை சாதனையை பாராட்டும் விதத்துல இல்ல அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு இளையராஜா தன்னை எப்பவுமே ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள அடக்கிக்கிட்டவரே கிடையாது எல்லா சாதி மக்களாலையும் கொண்டாடப்படுறவர் ஒரு தடவை அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர்கள் இளையராஜாவுக்கு போஸ்டர் அடிச்சப்ப கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இனி இந்த மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதா சொல்லப்படக்கூடிய நிலையில அப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு சாதி அடிப்படையில் எம்பி பதவி கொடுத்திருக்கிறதா விமர்சனம் எழுந்திருக்கு இளையராஜாவுக்கு எம்பி பதவி அவருக்கு ஜனாதிபதி பதவியே கொடுக்கலாம் அப்படின்னு கமலஹாசன் பாராட்டி இருக்கக்கூடிய அதே சினிமா துறையை சேர்ந்த பிரபல தயாரிப்பாளர் கே ராஜன் அப்படிங்கிறவரு இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்தி பேசும்போது அவர் சார்ந்த இன மக்களுக்கு இசையால பெருமை சேர்த்தாரே தவிர நல்ல மனசால ஒன்னும் செய்யல அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இளையராஜா ஒரு தமிழர் மிக சிறந்த மேதை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பயன்படுத்தி மேல் சபையில அந்த மக்களுக்கு அவர் பேசணும் அப்படின்னு கேராஜன் ராஜன் இப்படி தமிழகத்தை சேர்ந்த எதிர்கட்சிகள் கூட இளையராஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய எம்பி பதவிக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிச்சிட்டு வரக்கூடிய நிலையில சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டவர்கள் இளையராஜாவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றது அவங்களோட வன்மத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு இப்படி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்க நிலையில இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க